நீதான் எனக்கு துணையா இருந்து நல்ல வழி காட்டணும்.
இருக்கிற மண்ணில கால் எடுத்து வச்சிட்டோம்ல, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். நேரம் நல்லா இருக்கு, புறப்படுங்க. ஏமா பேசாம வரே? 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா வாழ்ந்த ஊருக்கே திரும்பி போறோம். அத நினைச்சு பார்த்தேம்மா. அதா மாமரம் வச்சிருந்தா மட்டும் போதுமா? எட்டி காய் புடுங்கற மாதிரி கொஞ்சம் குட்டையா வச்சிருக்க கூடாது? இப்படியே தென்னை மரம் மாதிரி வளர்த்து வைப்பாங்க. என்னதாயி இப்படி பண்ணிட்டு வர? 25 வருஷமா அதை கட்டி காப்பாத்துற தெக்குப்பட்டி கவுண்டர் பாத்தாருனா? பாத்தா என்ன, 25 வருஷமா தான் அவர் தின்னுட்டு இருக்காருல. நான் ஒரு நாளைக்கு தின்ன என்ன குறைஞ்ச போயிரும்? விவகாரமா பேசாத தாயி. அப்பதான் ஊர்ல வந்து பாரு, நான் பக்கத்துல போனாலே வந்து புடிங்க புடிங்கன்னு அம்புட்டு மரமும் தானா வளைஞ்சு கொடுக்கும். பேசாம வருவியா? அடடே என்ன வேலைப்பா, ரெண்டு நாள் ஊர் போக ஆளவே காணா. கும்பிடுறேன் சாமி, என் புள்ள 10 வருஷமா எங்க ஆத்தா வீட்டுலயே வளர்ந்துச்சு சாமி. இப்ப புள்ள சமைஞ்சிருச்சு. என்ன உன் பொண்ணு சமைஞ்சிட்டாளா? மூஞ்சில கொள்ளி கட்டி எடுத்து வைக்க. ஏயா, உங்க ஊர்ல பொண்ணுங்க சமைச்சதே இல்லையா? உங்க அக்கா சமையலையா? உங்க தங்கச்சி சமையலையா? உங்க பாட்டி சமையலையா? உங்க அம்மா சமையலையா? என்னடா வேலைப்பா, நாக்கு ரொம்ப நினைவே. விவரம் இல்லாத கழுத, வினயம் இல்லாம பேசிடுச்சு சாமி, மன்னிச்சிடுங்க. எங்க போனாலும் வம்புழுக்கிறத பொழப்பா போச்சு. என்னதா இப்படி பேசிவிட்ட? அவங்க எல்லாம் பெரிய வீட்டுக்காரவங்க, அவங்க துணிமணிய துவைச்சுதான் நாம பொழப்பு நடத்துறோம். இவக துணிமணியவா? இருக்கிற துணிமணிய நம்ம கிட்ட போட்டா அவக கதி? என்னடா வேலைப்பா? கும்பிடுறேன் சாமி, ரெண்டு நாள் ஊர் பக்கம் ஆளையே காணும். அப்பா இனிமே வேலை வெட்டிக்காக வெளியூர் போனா சாம கடிச்சு சொல்லி போடு. இப்படி வரவக போறவங்க கிட்ட எல்லாம் காரணம் சொல்றதுக்குள்ள தொண்டை தனியா வத்திரம் போல இருக்கு. என்னடா பக்கவாத்தியம் பலமா இருக்கு. சின்ன கழுத சாமி, மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. நம்ம கெங்குவார் வெட்டி பள்ளிக்கூடத்துலதான் படிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊர் பிள்ளைகளோட தான் படிக்கணும் சொல்லு. நம்ம பெரிய வீட்டு பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் போனா கூட மாட ஒத்தாசையா இருக்குமே தான் கூட்டியாந்து. ஆமா ஆமா போயிட்டு வா. ஐயோ அப்பா கழுத போயிருச்சு. மாங்கா கழுத ஊர் எல்லாம் வந்துருச்சு இல்ல, அது தானா விடு போய் சேர்ந்துரும். நீ வா. நம்ம ஊர்ல இந்த வருஷத்துல நடந்த 3வது தப்பு சாமி. பெரியதனக்கார திருப்போடி தண்டனூருக்கு சாமியோ. இதெல்லாம் மனுஷனா? தெரியாம செஞ்சு உனக்கு வெக்கம் இல்ல? வண்டி போடுற பஞ்சாயத்து மாட்டுத்தோல் சவுக்கு மறந்து போச்சா? படுவா உனக்கு என்ன தைரியம் இருந்து அவந்த வெட்டி அம்மனை குட்டி மறைஞ்சிருப்பேன். நீ நிக்கிற இடத்த கொஞ்சம் நினைச்சு பாடுறா. வெளியூருக்கார இங்க நிழலுக்கு ஒதுங்கினாலும் நீதிமானா மாறிடு வேண்டாம். சொந்த ஊர் பெருமையை சொல்லியா தெரியணும். கழுத மூஞ்சி போறக்கட்டை மாற அவுத்துடுங்க, நான் அடிபட்டு சாக போறான். இவெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்கய்யா. நம்ம ஊர் தெருவுல பொண்டு பிள்ளைய நடக்கிறதா இல்லையா? இவெல்லாம் கையக்கால வெட்டணும். கையக்கால வெட்டு போறீங்களா? அப்ப நம்ம ஊர் சரித்திரத்தை மறந்துட்டாப்ல இருக்கு. நம்ம ஊருக்கார அருவா எடுத்தா நான் கருதறுக்கத்தான் எடுப்பான், கழுத்தறுக்க எடுக்க மாட்டான். வெட்டருவான் வேலுக்கம்பு கொல்லுப்பற்றை அடையாளம் பத்து 40 வருஷம் ஆச்சு, மறந்து போச்ச?
அவத்துடைய அம்மீசே பாரு. ஊரை விட்டு வெளியே போடா நாய். நில்லுமா இங்கே, நீ எங்க போற? ஏய் நில்லங்கே. டேய் செம்பட்ட. ஆச்சுங்க சாமி. பொண்ணுங்க ரெண்டு பேர் தண்ணி கொட்டாங்க கண்ணு. தப்பு பண்ண பையன், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. இனிமேலாவது ஊருக்குள்ள வந்து இந்த ஜனங்களோட ஒழுக்கமா வாழ். போ, மண்ணை தொட்டு கும்பிட்டு உள்ள போ. டாக்டர். ஐயா. பொம்பளை பிள்ளைய பெத்த பையன் செத்து தொலைக்க போறான், கவனிச்சுக்கங்க. ஏண்டி ராசாத்தி, என்னடி அநியாயமா இருக்கு? பள்ளிக்கூடத்துல என்னமோ பெருசா சொல்லிக்கவே உங்க ஊர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஊர்னு. சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஊர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஊர் தான் பிள்ள. அப்புறம் ஏன் பிள்ளை உங்க அப்பனை போட்டு அப்படி அடிச்சாங்க? எட்டூர் எல்லைக்குள்ள எங்கேயும் குடிக்கூடாதுன்ற ஊரு கட்டுப்பாட்ட மீறி எட்டால போய் குடிச்சுட்டு வந்து இடுப்புல கட்டின வெட்டி அவுந்தது கூட தெரியாம ஊர் மத்தியில் நின்னு சத்தம் போட்ட குத்தத்துக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க. எங்க ஊரு பொறுத்த வரைக்கும் நியாயம் நியாயம்தான், தர்மம் தர்மம் தான் பிள்ள. தாயி, என் மகளுக்கு நல்ல வாக்கு சொல்லு தாயி. வேலப்பா, இது உன் பொண்ணா? நல்லா தான் இருக்க, தலை நீட்டு. வெளியூர்ல இருந்து கூட்டி வந்திருக்கேன் தாயி. இந்த ஊர்ல இருக்கறவங்க பத்தாதுன்னு வெளியூர்ல இருந்து வர கூட்டி வந்திருக்கியா? போ, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. போ. ஆண்டவரே, இதுக்கு என்னக்கு நல்ல காலம் பிறக்க போதோ? கும்பிடுறேன் ஜாமி. நல்லா இரு. அதா, நான் வத்தல குண்டுக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? அப்ப பொரிய உண்டி கள்ள முட்டாயும் வாங்கிட்டு வா. சரி, வேற என்ன வேணும்? நான் சின்ன புள்ளல, நான் பச்சை புள்ளல, நான் பாவம் இல்ல. தாத்தா சீக்கிரம் வந்துடணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். என்னப்பா, ரெண்டு வீடும் ஒரே மாதிரியா இருக்கு? அது பெரிய ஒரு வீடு, இது சின்ன ஒரு வீடு. இவங்கதான் ஊருக்கு பெரிய தனக்காரவங்க. ஆமா, அந்த பெரியவர் எதுக்கு அந்த புள்ளைய பார்த்து இதுக்கு எப்போ ஒரு நல்ல காலம் வருமோன்னு சொன்னாரு? அதை ஏமா கேக்குறேன். அந்த சின்ன பொண்ணு அவரோட மகப்புள்ள பேத்தி, அதுக்கு 5 வயசுலயே காமாட்சி அம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணாங்க. அது நேரம் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த பையனும் இறந்து போயிட்டான். அப்படின்னா அந்த புள்ள விதவியாச்சே, அதுக்கிட்ட ஏன் போய் மந்திக்கிறாக? ஊர்ல எல்லா புள்ளையும் தலைவழியா பிறந்ததுன்னா அது ஒண்ணுதான் கால் வழியா பிறந்தது. அதனால அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க. குடும்பத்தையே தண்ணியில பறி கொடுத்துட்டு குமரி போன அந்த பெரியவர் இன்னைக்கும் உயிரோட இருக்காருனா அது அந்த பேத்திக்காகத்தான். அப்பதான் எல்லா வசதியும் பண்ணி தரேன். கொஞ்சம் பொருள் என்ன சோறு போட்டாளா? அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட குடுக்காத அவளாச்சே, அவ எங்க அம்புட்டு பாகுமானமாக்கி போட்டிருக்க போறா? இவங்க ஆத்தா பெரிய சீமை பொறப்பு.
மாப்பிள்ளையா மறு வீடு வந்தவனுக்கு மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ தானே உங்க ஆத்தா? ஏயா, எங்க ஆத்தால மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லியா, எங்க அக்காளுக்காவது சீரா ரெண்டு கழுதையா தான் கொடுத்தா, ஆனா எனக்கு நாலு கழுத நல்ல பொலிகால மாதிரி நாலு கழுத கொடுத்து விட்டாயா? அதெல்லாம் நினைப்புல வருமா உனக்கு? ஏன் பேச மாட்டேன்? பகுமானமா படுத்து எந்திரிக்க நார்ல பின்னின கைத்து கட்டில் வேற மைசூர் பாக் இருக்கு, பாம்பே அல்வா இருக்கு, பால் பன் இருக்கு, சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு. ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுற மாதிரியா இருக்கு? வர்ற வழியிலேயே நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ? எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க? இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். எப்படியோ வாழ்றங்க ஐயா, ஊருக்கு புதுசு போல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா தெற்கு திரு ராமசாமி வீட்டுல சம்பந்தம் பண்ணலாம்னு வந்தேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஊரு சரியில்லையே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடையே இல்லாத ஊருன்னு. சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அம்மா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். தாய், அப்பனு கொஞ்சம் வேலை இருக்கு, போற வழியில சின்ன ஒரு வீட்லயும் இது அதுக்கு எடுத்த வீட்லயும் கொடுத்துட்டு போ. தாய், அப்பதான் வீட்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய சொல்லாது. இந்த ஊர்லயும் கூட படிக்கிற பசங்களை இருக்காங்கல்ல, வெறும் கழுதுக்கு வீராப்பு, வெத்தல கட்டுக்கு மாறாப்பு, அடி சருப்பால படிக்கிறீங்கள பகுமான வாடி எடுத்து போடி. எதுக்கு புள்ளை அப்படி வயிறவ? அடியே, போற வேகத்துல முன் வாசல் பக்கமா போயிடாத, பெரியவங்க வீடு பின் பக்கமா போ. ஏய் சத்த நெல்லு, ஆத்தா தானே, வேற யார் வையுவா? கோச்சுக்காத, என் பிள்ளைக்கு காத்து கருப்பு பட்டுற போது. போயிட்டு வா. அம்மா, சயின்ஸ் புத்தகம் 10 ரூபா, விஞ்ஞான புத்தகம் 10 ரூபா, மேத்தமெட்டிக்ஸ் புத்தகம் 10 ரூபா, கணக்கு புத்தகம் 10 ரூபா, ஹிஸ்டரி புத்தகம் 10 ரூபா, வரலாறு புத்தகம் 10 ரூபா, இங்கிலீஷ் புத்தகம் 10 ரூபா, ஆங்கில புத்தகம் 10 ரூபா, மொத்தமே 80 ரூபா தான் ஆச்சு. இந்த மாசம் 3 தடவை தான கேட்டிருக்கேன், இது கூட கொடுக்கலடா. அந்த புத்தகம் வாங்க போறேன், இந்த புத்தகம் வாங்க போறேன்னு நீ வாங்குன காசெல்லாம் ரெண்டு சாக்க மூட்டை நிறைஞ்சிருக்கும். ஒரு மரக்கா பட்டி அளவு கூட புத்தகத்தை கண்ண காட்டலையடா நீ. என்னமா நீ புலித்தனமா பேசுறீங்க மகனே? அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லு. புலிஷ், ஏண்டா நான் இம்புட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்ன ஒரு தடையாவது அப்படி பெருமையா கூப்பிட்டு இருக்கியா? உன் ஆத்தாளையவே கூப்பிடுறிய. பாத்தியாடி, உன் வம்சத்துல யாராவது இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசி இருக்கிறாங்களா? மகனே, நீ பேசுற அந்த வார்த்தைக்கு லட்ச ரூபா கொடுக்கலாம்டா. நான் தேனிக்கு போறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கிட்டு வரேன். சரி, நாகர்கடையில கோழி குருமாவும் பரோட்டா வாங்கிட்டு வா. கவலையே படாத, வாங்கோழி தொடையே வாங்கிட்டு வரேன். முதல்ல வாந்தோடைய பத்திரமா பாத்துக்கோ. அம்மா, ஏகாலி விட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன். வேலைப்பம்மா விடா, உங்க அப்பா ஊர்ல இருந்து கூட்டாந்துட்டானா? டேய், துணி எல்லாம் எண்ணி பார்த்து வாங்கடா. அப்பா, என்ன போய் சொன்னாலும் ஒரு பைசா கூட பெற மாட்டேங்குது. துணி கொண்டு வந்திருக்கேன். டேய், என்ன பிள்ளை நீங்க? தப்பு கொண்டுல இருந்து எங்க அப்பா கூட்டி வந்துருச்சு. இனிமே எந்த ஊர்தே? அது இல்ல பிள்ளை, நீ எப்ப இங்க வந்த? வரலாறு புத்தகம், ஹிஸ்டரி புத்தகம்னு ரீல் ஊட்டியே அப்பவே வந்துட்டேன். சும்மா சொல்ல கூடாது, படிப்புல முன்னப்பில இருந்தாலும் ரீல் நல்லாவே ஓடுற. அத விடுப்புல, கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கத்திரி சிகரெட் வாங்கி வா. கத்திரி சிகரெட்டா? அதுக்கெல்லாம் வேற அட பாரு. ஏய் நில்லுடு, வேலை போட்டு புள்ள இதெல்லாம் செய்ய கூடாதா? பெருசா அழுட்டவ. இத பாரு, அடிய புடிய போட்டு பேசுனா நானும் வாடா போடாரு பேசுறேன். நீ பிளஸ் டூ படிக்கிற, நானும் பிளஸ் டூ படிக்கிறேன், நான் உனக்கு அரைஞ்ச வயலாமா. வேலைப்பு பிள்ளைக்கு கொழுப்பறி போச்சா? ஆமா, உங்க வீட்ல ஆக்கி ஆக்கி கொட்டினா ஹேடு துண்டு கொழுப்பறி போச்சு. மூஞ்சே பாரு, முண்டை கிண்டரு திட்டின மரியாதை கெட்டுரும். பள்ளிக்கூடம் தானே போறேன், போற வழியில காமிச்சுக்கிறேன். வந்து கெளிப்ப. என்ன எடுவட்ட பையல, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுப்பறி போச்சு. நீ எல்லாம் அக்கா தங்கச்சி சொல்லி பொறுக்கலையா? என்ன அக்கா தங்கச்சி கூடவா? கண்ணை கப்ப கலங்க, எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணி விட்டாரு, என்ன மட்டும் தான் பெத்தாரு, கூட அக்கா தங்கச்சி யாரும் பெரியா, நான் என்ன பண்றது? ஏடா, உனக்கு மானோ ரோசோ சூடு சொரண பித்து வேற எதுவுமே இல்லையா? அப்படியே என்கிட்ட எதுவும் இல்லமா, உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்ல, நாங்களும் கேட்டுக்கிறோம். என்னங்கடா? ஐயோ, ஏய் பைல,
ஏய் வாங்கடா. பல்ல பேச்சுக்காரி அடி உதட்டு மச்சக்காரி முழு முழப்பு புக்காரி முக்காத்துக்கு பொட்டுக்காரி அச்சு பல்ல பேச்சுக்காரி அடி உதட்டு மச்சக்காரி முழு முழப்பு புக்காரி முக்காத்துக்கு பொட்டுக்காரி அழகு முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே அழகு முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே போக மாட்டடி சிட்டு சிட்டு மச்சான தொட்டு புட்டா தண்டன பள்ளிக்கூடம் போக மாட்டடி சிட்டு சிட்டு மச்சான தொட்டு புட்டா தண்டனடி என்னாடி சிட்டுக்குள்ள எது தடிச்சா கேள்வி இல்ல எத்தூரும் அந்த இல என்னை எதுக்க ஆளும் இல்ல என் பேரு மயிலுச்சாமி இதுவரைக்கும் பணிஞ்சதில்ல என் மேல கையா வைக்க எவனும் இங்க துணிஞ்சதில்ல நம்ம கழுத நல்ல கழுத பொடி சொமக்கும் பொட்ட கழுத தை 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 அச்சு பல்ல பேச்சுக்காரி அடி போதத்து மச்சக்காரி முழு முழப்பு புத்தாரி முக்காத்துக்கு பொட்டுக்காரி அழகு முன்னே இவ தக்காளி பழமே அட அழான பின்னே இவ பப்பாளி பழமே நினைக்கிறேன் அது வந்து டீச்சர் இந்த பாரு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்
உன்னால ஒரு வகுப்ப ரெண்டு வருஷத்துக்கு குறையாம பாஸ் பண்ண முடியாது. நீ இந்த வருஷம் வந்து பெஞ்ச தேய்க்கிறத விட அடுத்த வருஷம் தேய்ச்சுக்க போ. டீச்சர், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல டீச்சர். உங்க வார்த்தையை சின்சியரா மதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு ரொம்ப சுத்தமா வரணும்னு சொன்னீங்களா, துணிமணி எல்லாம் அழுக்காயிடுச்சு. அதான் இதா உங்க அப்பா தான் துணிமணி எல்லாம் துவைக்கிறான். உங்க அப்பா ஒழுங்கா துணியை கொடுத்திருந்தா இப்ப நான் டீச்சர் கிட்ட வசம் வாங்கிருக்க மாட்டல. இனிமேல அது ஒழுங்கு மரியாதையா? நேரத்தோட உங்க அப்பா துணியை கொடுக்க சொல்லு. இந்தடா பண்ணையார் மகங்கிற திமிர உங்க ஊரோட வச்சுக்க, அதை இங்க காட்டாத. இந்த போய் பெஞ்ச தேய். ஏன் மச்சான், சோடக்கார நிறைய போட்டியா? பாட வெடுக்க வீசுது. எவ்ள என்ன வாவுல? என்னது வாவுல? துணியும் கைமா இருக்கிறவள எதுக்கு கூப்பிடுற? வாண்ணா கூப்பிடுற. சீரே சரியில்லையே. ஒரு முக்கியமான சோழி உள்ள. என்னது அம்புட்டு முக்கியமான சோழி? சக்கம்பட்டி சேலை கட்டினாலே இப்பதான் சமஞ்ச பொண்ணு மாதிரி இருப்ப. அதுல என் காஞ்சிபுரம் பட்டு கட்டினா எப்படி இருப்ப? கடியாத்தி, கண்டாங்கி சேலையே கனால தான் வருது. காஞ்சிபுரம் சேலை என்ன கையிலயே வந்து நிக்க போகுது? கையிலயே வந்துருச்சு புள்ள. பாண்டித்தேவர் மக மறுவீடு வந்திருக்குல்ல, அதோட கல்யாண சேலை 2000 ரூபாய் கொடுத்து எடுத்துச்சான். என் ஆயுஸ்கையும் போட்டு வசந்த சேலை உனக்கு நான் என்னைக்கு நீ வாங்கி கொடுக்க போறேன். இதை கட்டிக்க புள்ள, இந்த சேலையில நான் உன்னை பாக்கணும். அடி ஆத்தி ஆசைய பாரு, பாண்டித்தேவருக்கு தெரிஞ்சா பங்கம் பரதேசம் போயிடும். துவைக்கிறதான் துவைக்க போறோம், அதுக்கு மேல ஒரே ஒரு வாட்டி புள்ள. இந்த பாரு மச்சான், நீ காசுக்கு காட துணி வாங்கி கொடுத்தாலும் அதுதான் எனக்கு காஞ்சிபுரம் பட்டு. நமக்கு எதுக்கு இந்த ஆசை எல்லாம்? உன்ன மூஞ்சி தொங்க வச்சிருவியே, யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் எங்க போய் கட்டிக்கிறதா? அந்த பாறைக்கு பின்னால போய் கட்டிட்டு வாப்ல. நவுக்க மனசே சரியில்ல. என் கணக்குல எழுதிக்கண்ணே. என்னடா எவன் எடுத்தாலும் கணக்குல எழுதிக்க கணக்குல எழுதிக்கன்னா எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏண்டி உனக்கு எழுத தெரியும்? தெரியுது. ஒப்பனை கை நாட்டு. எல்லாம் கொடுத்தார் அவன். யாச்சி செய்யறா, இது ஒரு நாளைக்கு ஓட்டையாக்கி உன் பொழப்ப கெடுத்துருவேன். கோவிச்சுக்கிறாரே, ஒரு டீ போடு. டீயா? கடல்லாம் கிடையாது. அண்ணே அண்ணி நீங்களே சொல்லுங்க, ஒரு ரூபாய்க்காக நம்ம நட்பை இழக்கலாமா? ஒரு ரூபாய்க்கு எல்லாம் நட்பா? அப்படிப்பட்ட நட்பே எங்களுக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. பாவங்க, ஒரு கிளாஸ் கொடுத்துருங்களேன். ஏய் கரண்டில மூக்க சுரண்டி போடுவேன். நீ எல்லாம் இவனுக்கு சிபாரிசா? படி உள்ள. உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். நாய் குறைச்ச மாதிரி குறைக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு, ஊரு ரொம்ப கெட்டு போச்சுன்னு. முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து கூடும். ஒரு பஞ்சாயத்துக்கு 1.5 ரூபாய் மணிக்கு 2 பஞ்சாயத்துக்கு 2.5 ரூபாய் கிடைக்கும். காலையில பச்சை சொல்லிச்சு, ராத்திரிக்கு போண்டா சொல்லும். கிளிய சொன்னே, கிளி சொல்லிச்சு நாளைக்கு பஞ்சாயத்து கூடும், வருமானம் வரும்னு சொல்லிச்சு. கரெக்டா கொடுத்துறேன். இங்க பாரு அநியாயத்தை, முட்டிக்கால ஒசரம் இருக்கிறான். இவனுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆளு. சந்தைக்கு போயிருக்கு, சாயங்காலம் தான் வரும். சாயந்தரமே வந்து டீ குடிச்சுக்கிறோம். நீங்க சாயந்தரம் வந்தா என்ன, ராத்திரி வந்தா என்ன? எனக்கும் பூங்கொடிக்கு நீங்க பச்சை குழந்தை மாதிரி. எப்ப கூட்டு வரேன்னு தெரியாது. போடா போடா போ.
அண்ணே ராசி நாளைக்கு வரும் நினைச்சேன், இன்னைக்கே வந்துருச்சு. இதே சாக்கு வச்சு கந்துவட்டி நாய்க்கர் மேல ஒரு பஞ்சாயத்து கூட்டுமா? அடி செருப்பால உடனே செருப்பு இல்லையே, கடையில வாங்கிட்டு வந்தா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? அப்புறம் நீ சொல்றதெல்லாம் சரிதான், அப்படி நீயே சாப்பிடு. தாத்தா ஊருக்கு போறிய, என்னைக்கு நீ சின்னாலப்பட்டிக்கு போவ? ஏண்டாரா சத்தி, எப்ப பார்த்தாலும் இப்படி வெள்ள பாவாடையா குடுக்கறிய? கலர் கலரா பட்டு பாவாடை எப்ப வாங்கி கொடுப்ப? இது காட்ட மட்டும் ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஏன் எனக்கு வெள்ள துணியே கட்டி விடுற? சொல்லு பட்டு துணி எப்ப வாங்கிட்டு போற? சொல்லு நீ வாங்கி கொடுத்தது எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சாஞ்சி கொஞ்சம் நீ தூங்கு கண்மணியே, சில்லுன்னு வீசுது பூத காத்து, சித்தனி புவி வாசல் சாத்து ஆறிரோ. ஜாதி மல்லிகை நெஞ்சில சாஞ்சி கொஞ்சம் நீ தூங்கு கண்மணி. இருளாய் போனதே மாலையிட்ட காய்
சாட்சியே கை நோடி கனவாய் போனதே கூடு கட்டி வச்சி என் செல்ல கோயில் பாட மெட்டு தந்தே கூட்ட காணவில்லை நான் சொல்லி தந்த பாட்டோ கேட்கவில்லை ராகம் மாறி சோகம் நான் கேட்டேன் ஜாதி மல்லிகை நெஞ்சில சாஞ்சி கொஞ்சம் நீ தோங்கு கண்மணியே தலையாண்டி இப்படி வச்சிருக்கவா உங்க அப்பத்தா சடங்கான பிள்ளைக்கு சீர்சனத்தை கொடுத்து அனுப்புவான்னு நினைச்சேன் ஈரும்பேரும் இல்ல வளர்த்து அனுப்பி இருக்க ஏண்டி எங்க ஆத்தால வம்புக்கிழக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதோ திரும்பு இன்னைக்கு என் பிள்ளைக்கு என் கையால ரெட்டை சடை போட்டு விடணும் ஏமா நான் தான் தினம் ரெட்டை சடை போட்டுக்கிறேன்ல நீ ஒரு நாளைக்கு ரெட்டை சடை போட்டுக்கிய ஆமா உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற முடியல ஒத்த சடை போட்டாலே எலிவாளுக்கு குஞ்ச கட்டின மாதிரி இருக்கும் இதுல ரெட்ட சட வேற போட்டா அம்புடுதேன் டே ஏன் ஆத்தவ அப்படி வைற ஏன் தாய் உனக்கு இம்புட்டு கோவம் வருது உங்க ஆத்தவ வஞ்சா மட்டும் உனக்கு கோவம் வருது எங்க ஆத்தவ வஞ்சா எனக்கு கோவம் வராது அப்படி சொல்லடி நான் பெத்த மவளே ஆத்தாளு மகளுமா ஒன்னு சேர்ந்துகிட்டு என்ன தனியா விட்டுட்டீங்க சரி சரி தாய் இத கொண்டு போய் சின்னவர் வீட்ல கொடுத்துட்டு வந்துரு சின்னவர் வீட்லயா அங்க அந்த இடுவட்ட பையன் இருப்பானே நேரமாச்சி பள்ளிக்கூடம் போயிருப்பா அம்மா ஏகாலி விட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன் ஏய் நில்டி துணியை கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போ நீயே பாத்துக்க ஒரு சட்ட துணி குறையுது பிளஸ் டூ படிக்கிற இன்னும் ஒண்ணு ரெண்டு கூட என்ன தெரியல துணி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ரெண்டு சேலை ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு துணி எல்லாம் கரெக்டா இருக்கு சரியா வெளுக்கல எங்க அப்பா வெள்ளைய பத்தி எட்டு ஊருக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல வெளுக்கணும்னா நீயே துவைச்சுக்க நில்டி என்ன இடவட்டு குண்ட என்ன தைரியம் என்னையே துணி தைக்க சொல்லுவ இது சொல்றதுக்கு என்னடா தைரியம் வேணும் என்ன பார்த்த அடேன்னு சொன்ன ஐயோ அடிச்சிருவோ ஒரு விளையாட்டு சிரிக்கீங்க ஒன்னேகாரூபாய முந்தில முடிஞ்சு வைன்னு கொடுத்தேன் அத விவரம் இல்லாம எங்க கொண்டு வந்து வச்சுட்டா நீங்களும் வினயம் இல்லாம பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க இல்லடா வேலப்பா உன் பிள்ளை விவரமா தான் கூட்டியிருக்கா உனக்கு எம்புட்டு நெஞ்சல் தெரிந்தா இம்புட்டு சாதி சனத்துக்கு முன்னாடி நம்ம யாரு என்னங்கிறது மறந்துட்டு நிப்ப தடலி விட்டுக்கு போட்டுக்கு நல்லவர் வந்துட்டாரே பெரியவர் வந்துட்டாரே யாரு பேர்ல பிராது சாமி என் புள்ள விவரம் தெரியாம பஞ்சாயத்தை கூட்டிட்டா பெரியய்யா நான் விஷயத்தோட தான் கூட்டியிருக்கேன் விவரத்தை சொல்லு பொண்ணா பிறந்த எனக்கு எங்க ஆத்தா பொட்டா வச்ச இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்ற மயில்சாமி என் சடையெல்லாம் புடிச்சு எழுத்து கலாட்டா பண்ணாயா எங்க ஜாதி தொழில சொல்லி அசிங்கப்படுத்தினாயா அம்புடுதானா அப்ப குண்டக மண்டக ஒண்ணுமே நடக்கலையா பஞ்சாயத்தை சப்புன்னு போச்சு ஆமா என்ன ஓமா கை சம்பட்ட சாமி என் தம்பி பாரு இல்ல பெருமாண்டி மகனை கூட்டிட்டு சரி சாமி
கட்டி போட்ட மாடு கம்பம் கொல்லையை மேஞ்சிருச்சுன்னா கேட்கறவங்களுக்கு நியாயம் தெரிய வேணா? ஒரு கவடி வெத்தலை ஒன்னே கால் ரூபாய் இருந்துட்டா யார் வேணா பஞ்சாயத்து கூட்டியிருக்கா? பெருமாண்டி, பிராது உன் மகன் பேர் அண்ணா. அது வந்து பழச்சாமி, உன்னை பத்தி இந்த பொண்ணு என்னமோ சொல்றாளாப்பா. பெரியப்பா. சோ, பெரியப்பா மகங்கிறதெல்லாம் வீட்டுல, இது பஞ்சாயத்து. போ. உங்க ஆத்தா தும்ப பூ மாதிரி துணி துவைக்கிறா, உங்க அப்பன் டெம்பர் மடங்காம தேய்க்கிறா, நீ கொஞ்சம் கூட மட ஒத்தாசை இருன்னு சொன்ன இல்ல? என்னம்மா நீ என்னமோ சொன்ன, இந்த பையன் என்னமோ சொல்றான். மரியாதை கெட்ட வார்த்தையை கூட பொறுத்துக்க முடியும், ஆனா மானு கெட்ட வார்த்தையை எப்படிங்க பொறுக்க முடியும்? வெளியே சொல்லவே என்ன என்ன பஞ்சாயத்துல நானு ஆக்கப்பூர்வமா தீர்ப்பு சொல்றதை விட அறிவுபூர்வமா தீர்ப்பு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் வேற துணிய கட்டிக்கிட்டு நீ கட்டி இருக்கிற அழுக்கு துணிய அப்படியே கொண்டு வா. மயிலா, உன் டவுசர் சட்டை இங்கே கட்டி வை, வேற யார்கிட்டயாவது துண்ட வாங்கி கட்டு. எல்லாரும் கவனமா கேளுங்க, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஒரு நாள் அழுக்கு துணி எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வாங்க. பஞ்சாயத்துல சொல்ல வேண்டிய தீர்ப்பை படித்துறையில சொல்றேன். ஒருத்தருக்கு முன்னால சொல்ல முடியாத வார்த்தைய ஊருக்கு முன்னால சொல்லியிருக்கான்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. பண்ணைக்கு ஒரு சட்டம், படித்துறைக்கு ஒரு சட்டம் இல்ல. அள்ளி போடுற பழைய சோறும் அளந்து போடுற கூலி நெல் தான் உங்களுக்கு பெருசா போச்சு. நீங்க போடுற முட்டிச்சேலையும் மூத்திர துணியையும் மோஞ்சுடிக்காம துவைக்கிறானே, அவருக்கு நீங்க ஒண்ணு அள்ளி கொடுக்க வேணாம். அவன் தொழிலை சொல்லி பங்கப்படுத்தாம இருந்தா போதும். ஏகாதி வீடு தானேன்னு ஏப்ப சாப்பைய நினைக்காதீங்க. அந்த ஒத்த வீடு இல்லைன்னா இந்த ஊரே கத்தாழ நாத்த அடிச்சு போயிடும். இந்த பயலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாரா இருந்தாலும் சரி, செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். முதல்ல அவன் துணியை அவன் துவைக்கிட்டான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட துணியை துவைக்கிட்டான், அதுக்கப்புறம் ஊர் துணியை துவைக்கணும். அப்பதான் அந்த தொழிலோட அருமை தெரியும். ஐயா, உங்க வீட்டு பிள்ளை போய் என் மக துணிய யாரா இருந்தாலும் சரி, நியாயம் நியாயம் தான், தர்மம் தர்மம் தான். அரசன் வந்து கேட்டாலும் நியாயம் நியாயம் தான், அந்த ஆண்டவனே கேட்டாலும் நியாயம் நியாயம் தான், நியாயம் நியாயம் தான். நல்லவங்க இருப்பதால விளையுது பூமி, ஒரு மகராசை இருக்கணும் ஜாமி, ஒன்ன போல மகராசை இருக்கணும் ஜாமி, ஐயோ ஒன்ன போல மகராசை இருக்கணும் ஜாமி. சொந்த ரத்தமும் கூட பார்க்காம ஊரை கூட்டி ஊர் கம்பை எல்லாம் கசக்க வச்சிட்டாங்களே, அவங்க பெத்த பிள்ளையா தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களா? இத கேட்கறதுக்கு நாவி இல்லாம போச்சு, எவ்வளவு கேட்க மாட்டாங்களோ. வாய் மூடி சுமாரி. உனக்கு ரோச வராதியா? ரோச வராது. ஆனா பட்ட ஆம்பளைய அடங்கி கிடக்கும் போது பொட்டுச்சுனா என்ன பண்ண முடியும்? பொழப்பி தான தீக்க முடியும். கல்லுப்பட்டி வீரராச பரம்பரையில வந்த எனக்கு இப்படி எல்லாம் பேசி கேட்கணும்னு என் தலைவிதியா? தலைவிதி கும்பிடுறேன் ஜாமி. பாடா, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வீடு தேடி வந்துட்ட. கதவை சாத்திட்டு வா. தப்பு நடந்து போச்சு சாமி.
கூறு கட்ட புள்ள ஊர் நடப்பு தெரியாம கூட்டத்தை கூட்டிட்டா. ஐயா அவங்க பெரிய மனசு பண்ணி உன் மகளடா கூறு கட்டவ கொழுத்த சிரிக்கடா. டேய் சாட்டேடுறா. வேலப்பா ஊர் சவுக்க பத்தி தானே தெரியும். விரும்பாண்டி வீட்டு சாட்டையை பத்தி தெரியாதுல்ல. இப்ப நான் உன்னை அடிப்பேன். சப்தம் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தது கொலையே பண்ணிடும். வாய மூடுறான் மூடுறா வாய. பெரியவரை பெத்த உத்தமி வயித்துல இந்த பேதியில போறவன் எப்படித்தான் வந்து பிறந்தானோ. அவன் கைய ஒடிச்சு வெள்ளாமி பானையில வைக்க இப்படி வாரு வாரா பிச்சிருக்கானே. அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போவான். சத்தம் போட்டு பேசாத, புள்ள முழிச்சுக்க போகுது. பரம்பரை பரம்பரையா குனிஞ்சே வாழ்ந்து பழகிட்டோம். இப்ப நிமிந்ததுனால கிடைச்சதான் இந்த அடியும் உதயம். முதுகுல அடிச்சிட்டாங்களே நம்ம ரோஷப்பட்டா, நாளைக்கு அவங்க நம்ம வயித்துல அடிச்சிருவாங்க. நாம செஞ்ச ஒரே தப்பு கீழ் சாதியில பிறந்ததுதான். அம்சவேணி 40 மார்க். சரசு இந்த மார்க் எல்லாம் பத்தாது, இன்னும் முயற்சி செஞ்சு படிக்கணும். மயில்சாமி எங்க அந்த தர வாங்க தர சிங்கிள் டிஜிட் 8 மார்க். நீ ஏழை விட்டு பிள்ளையா இருந்தா மாடு மேய்க்க போடான்னு சொல்லியிருப்பேன். நீதான் பணக்கார விட்டு பிள்ளையாச்சே, போய் மாட்டு பண்ண வச்சு நடத்து. என் உயிரை வாங்காத. வழக்கம் போல சிட்டு தான் இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் மார்க், 100க்கு 98. சிட்டு சிட்டு இன்னைக்கு வரல. இனிமே அவ ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏமா மயில்சாமி அவ சடியை பிடிச்சி வைத்து அசிங்கப்படுத்திட்டான். அதனால அவ இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏய் எந்திரா. இந்த ஸ்கூல் பேரை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. இப்ப அவ படிப்புலயே மண்ணள்ளி போட்டுட்டியா? ஒவ்வொரு வகுப்பையும் நீ மட்டும் பள்ளிக்கூடம் போகாம இருந்துடாது சிட்டு. சிட்டு நாளைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடம் போயிரு சிட்டு. சிட்டு தயவு செஞ்சு நான் சொல்றது கேள, செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்து வரணும். நான் வரது உனக்கு இடத்துல இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தையே வர மாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்துல தானே பாஸ் பண்றேன். ஏமா அப்பன் சீக்கிரமா வந்துருமில்ல? ஏண்டி கேக்குற? இல்ல பரீட்சைக்கு படிக்க புஸ்தகம் இல்ல, அதே அப்பன் வந்ததும். உங்க அப்பா என்ன அச்சு மிஸ் நான் வச்சிருக்காங்க ராத்திரிக்கே அடிச்சு கொடுத்து காத்தால படிச்சுட்டு போறதுக்கு. நினைவு கட்டவளே, யாருக்கிட்டயாவது ஓசிஎசி வாங்கி படிப்பியா? சரிம்மா நான் ராசத்தி கிட்ட போய் புஸ்தகம் வாங்கி படிச்சுட்டு வரேன். சிட்டு இந்த நேரத்துல எங்க இந்த பக்கம்? இது கேக்குறது கூட தப்புனா என்ன மன்னிச்சுடு சிட்டு. நாளைக்கு பள்ளிக்கூடம் வரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்நேரத்துல இந்த பக்கம் நாளைக்கு தமிழ் பரீட்சைல அதான் ராசாத்தி கிட்ட புஸ்தகம் வாங்கி படிக்கலாம்னு போறேன். ஐயோ ஓடை தாண்டில போனோம், பூச்சி போட்டு இருக்கோம். இந்த என் புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்க. அப்ப நீ படிக்க? நான் அடுத்த வருஷம் தானே பாஸ் பண்ணுவேன். ஒழுங்கா படிச்சா ஒரு வருஷத்துலயே பாஸ் பண்ணலாம். எது சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்கிறியே. டீச்சர் 10 பாடத்துல தான் படிச்சு வச்சிருக்காங்க. புத்தகத்தை ரெண்டா கிழிச்சு நீ 5 படம் நான் 5 படம் மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம். எப்படி ஐடியா? புத்தகம் சரஸ்வதி மாதிரி கிழிச்சா படிப்பு மண்டையில ஏறாது. ஆமா இப்ப மட்டும் நான் மண்டையில ஏறிட்டு இருக்காக்கோ. உண்மையிலேயே நீ எனக்கு உதவி பண்றதா இருந்தா நான் அந்த கல்லு மேல உட்கார்ந்திருக்க. உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீ படி, அதுக்கப்புறம் என்கிட்ட கூட நான் படிச்சுக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் மங்களம் அடைந்த குழுமி
சிலப்பதிகாரத்தில் மங்களமடைந்தர் குழுமி கோவலனையும் கண்ணையும் வாழ்த்திய பாங்கினை விளக்குக. கண்ணகியையும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியையும், காதலியை பிடித்த கை நிகழாமல் இருக்க என கோவலனையும், தீங்கென்று நெடுங்காலம் வாழ்க என பெண் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்கள படுக்கையில் ஏற்றினர். சிட்டு, நான் படிச்சுட்டேன். இந்தா, நானும் படிச்சுட்டேன். எப்படி புஸ்தகம் என்கிட்ட தான இருந்துச்சு, நீ எப்படி படிச்ச? படிக்கிறத விட கேக்குறது மனசுல பதியன்னு சொல்வாங்க. உங்ககிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்ல. அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்டேன். நான் படிச்சது சரியா இருக்கான்னு பாரு. கோவலன் கண்ணகி திருமண நிகழ்ச்சியில் கண்ணகியும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியும், காதலியை பிடித்த கை நெகிழாமல் இருக்க கோவலனையும், தீங்கின்றி நெடுங்காலம் வாழ்க என பின் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்களப்படுக்கையில் ஏற்றினர். புஸ்தகத்தில் இருக்கிறது அச்சிமரம் அப்படியே சொல்றிய? எங்க அம்மா தேடிட்டு இருக்கோம். நான் வரேன். நில்லாமல் ஓடிவா, மரமேலே ஏறிவா, ரோசா பூ கொண்டு வா. தப்பு தப்பு தப்பு, அப்படி இல்ல.
எப்படி மல்லிகப்பூ கொண்டு வா. உன்ன பேச வச்சிட்டோம் பாத்தியா, இப்போ சாப்பிடு. ஒரு வாய் ராசாத்தி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம். மச்சான், கழுவா யாத்திராவுக்குல வெள்ளப்பணி அரை சுட்டாங்களா, இந்த உப்பரப்பட்டு நெய் மணக்குது. உனக்கு? நான் சாப்பிட்டேன். தாயி. என்னப்பா? கழுவா யாத்தா வீட்டுல வெள்ளப்பணி அரை சுட்டாங்களா, இந்த உனக்கு? நான் சாப்பிட்டேன். அம்மா. என்னடி? கழுவா யாத்தா வீட்டுல வெள்ளப்பணி அரை கொடுத்தாங்களா, அப்பம் கொடுத்துச்சு, இந்த உனக்கு? நான் சாப்பிட்டேன். சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா, உட்காருங்க, இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் இசக்கி. அப்போ பக்கடா? வேண்டாம். அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்ல? உனக்கெல்லாம் எடுக்கடா மாமா மச்சான். ஏய், எவன்டா இவன் தங்கச்சி கட்டானங்க? இந்த சாக்க வச்சு அவன ஊருக்கு அனுப்பிச்சு. போங்கடா போங்கடா போங்க. இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வராங்க. வா தா, எப்படி வாங்க மாமியா, வாங்க சின்ன மாமியா, வாங்க மச்சின்சி, வாங்க குழந்தையா, வாங்க சின்ன குழந்தையா, வாங்க நரசுதல பெரியவரே, வாங்க விட்டு போற உறவு முறை எல்லாம் பரவாயில்லையே. நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா கன்சாமி, வரல பஸ்ல இடம் இல்ல, சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி புலியோட வந்துருவாருங்க. பெரியா தனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்ப அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கனே பாசத்து பொங்கி வழியா, அதுக்கு ஏன் விருதம் கிடைச்சதா? ஐயா நீங்க நல்லதா இருக்கணுங்க. ஐயா சமெல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். என்ன வேலைப்பா இப்படி நேரம் கழிச்சு வர்ற? உனக்கு மல்லு வேட்டி, உன் பொண்டாட்டிக்கு கண்டாகி போடுவேன். சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஜாமி. என்ன? இந்த பஞ்சாங்கம் குறிக்கிறவங்க வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பொங்கல் எழுதிருக்க கூடாதா? அப்படின்னா உங்க கையால ரெண்டு வாட்டி கோடி வாங்கிக்கலாம்ல. இதையும் வச்சுக்க. இருக்கட்டும் சாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு இருக்கு ரெண்டு வாட்டி. நாட்டுல போற இடத்துல வர இடத்துல என்ன பத்தியா பேசுறான்? பொண்ணை பத்தியும் உன் சலவை பத்தி தான் பேசுறான். ஒண்ணு கட்டிக்க, கூட்டு போத்திக்க. சரிங்க சார். இந்தா அப்பனுக்கு நம்ம மேல எம்புட்டு புரியும் பாத்தியா? சேலையெல்லாம் நல்லா அடுப்பா தான் இருக்கு. சரிதான், இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு எடுத்துருக்கலாம். யாரும் பொஞ்சாதியா? எதுக்கு எடுத்தாலும் நுள்ளு சொல்லுவாளே. என்ன சொல்ற? அவனே அள்ளையில குத்துறவா? ஏன்ட்டு சொல்லு. சடங்கான புள்ளியா ஊர்ல அந்த கூட்டி வந்திருக்கான்ல, அதுக்கு ஒரு பாவட சட்டு. மேலப்பா, உன் பிள்ளை சடங்கு சுத்தி போய் வாங்கினியோ இல்லையோ, உன் பொஞ்சாதி அதையே காரணம் காட்டி ஊர் பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உண்டியல் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு. சிலுக்கு சட்டை என்ன விட உனக்கு நல்லா இருக்கு. எல்லாம் உங்க புண்ணியம் தான் ஜாமி. நீங்க கொடுத்தீங்க, நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கு போட்டு. ஏங்க, இம்புட்டு கூட்டத்துல ஒன்னே திறந்தண்டிக்கு பேசுறதுக்கு வேலை பண்ண கிடைச்சானா? அவ விடுங்க, எனக்கு காடா வேட்டி, பக்கத்துல வேலை பண்ணுக்கு பந்து வேட்டி, பெரியவரே அவன் ஏத்தி விடுறாரு. அப்படி இல்லாம இருந்தா அவன் பிள்ளைய விட்டு என் பையனை பஞ்சாயத்துக்கு வச்சிருப்பானா? இவனுக்கெல்லாம் சிலுக்கு சட்டை மல்லு வேட்டி. கண்ணை உறுத்துதுன்னா சொல்லுங்க, கலத்தை வச்சிடறேன். தானாகே 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 தானாகே.
ஒரே தாராள் சாமி, நீங்க வெட்டுப்புலி குத்துப்புலி ஆகி போயிடும். ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதே, உடனே வெட்டுருவா வேல்கம் தூக்கி. செல்லப்பட்டில தகராறா? இந்த வருஷமா எனக்கு பொங்கல் செல்லப்பட்டியிலதான் போல இருக்கு. சாயந்தரம் எனக்கு துடிமணி அனுப்பிச்சிரு. சரிங்கண்ணா, இதெல்லாம் பாத்துக்க. பொழு சாயறதுக்குள்ள சாமியை கோயில கொண்டு போய் இறக்கிடு. சரிங்கண்ணா, நான் வரத்துக்கு 2-3 நாள் ஆளாலாம். இப்ப பாருங்க வேடிக்கை. என்னடா ஏ வேலைப்பா, தீவட்டிய குட்டங்களப்பா கேள கொடு. அட குடுறா, மத்தள குண்டுக்கு வாக்கப்பட்டு போன என் தங்கச்சி மாப்பிளையோட பொங்கலுக்கு வந்திருக்கடா. நல்லதுங்க, பொங்க முடிஞ்ச கையோட விடிய காலைக்கே புருஷன் ஊருக்கு போனுமா. நல்லதுங்க. வந்தவ எங்க ஊர் வேலைப்ப வேலை மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அம்புட்டு அழுகு துணி இங்க அள்ளி கொண்டு வந்துட்டா. நல்லது சாமி. நீ என்ன பண்ற, நேரம் வீட்டுக்கு போய் அழுகு துணியில அழைச்சி போட்டு வந்துரு. வெள்ளாவி பொங்க வைக்காம துணி துவைக்க கூடாது சாமி. அதுலயும் நல்ல நாளும் பெரிய நாளுமா? ஆமா, தெக்காலையும் வடக்காலையும் அறுத்து கும்பிச்சு வச்சிருக்க. உனக்கெல்லாம் இருக்கா பொங்கல்? போட சாமி கூட கும்பிடாம. பெரியவரை பாரு, சாமி கும்பிட்டா போனாரு, பொங்கல் கூட பாக்காம பஞ்சாயத்துக்கு போகல. எப்பயுமே தொழில ஒரு பயம் இருக்கணும்டா. சரிங்க, சாமி தூக்குறதுக்குள்ள அடிச்சு போட்டு வந்துடுறேன். இல்லை அவசரம் சொல்லி ஆத்து தண்ணியில முக்கி கொண்டு வந்துடாத. நல்லா சோடா காரம் போட்டு வெள்ளாவில வச்சு வெளுத்து கொண்டா. அரகுற அழுக்கோட அனுப்புனா தங்கச்சி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சீர்கட்ட மாமச்சிருங்க பாரு. சிலுக்கு சட்டை கொஞ்ச நேரத்துக்குள்ள வெள்ளா வச்சு வீட்டுல வேக போகுது. இப்ப சந்தோஷம் தானே? நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டா எப்படி, நாங்களும் சந்தோஷப்பட வேண்டாமா? சாயந்தரத்துக்குள்ள சந்தோஷப்படுத்திடுறேன். அப்ப ஊத்துப்பட்டிக்கு மருந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏடா நீங்க வேற, ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கு? மருந்து சாப்பிடத்தானே. நீடா டாக்டர், அண்ணன் தான் ஊர்ல இல்லையே, அடிச்சு நிமித்திருவோ. பொறிகள் கேக்காமலே எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன். நான் ஒன்னு கேக்குறேன்,
குடுப்பியா? கேள். உன் இதியத்தை. ஏய், எம்பு நரம காத்திருக்கிறது. மயில் சாமி வேறு வரல. சினிமா கொட்டலை எழுத்து போட்டு வண்டா. ஏய், புர்ரா, வந்துட்டோம். இது வந்துட்டாடா. ஏய், என்ன பேர் இந்த மாதிரி வரே? ஐயோ! என்ன பத்தி எதுவும் நாள் சொல்லு. என்ன அடிச்சோட பேன் சொன்ன. ஏய், புர்ரா, அவனே என்ன அடிக்கிறேன்? மனசே சரியில்லடா. ஆமா, சிட்டு பின்னாடி போனியே, என்னாச்சு? அடிச்சுட்டாடா. அடிச்சுட்டாளா? உன்ன அடிச்சுட்டாளா? ஏய், புர்ரா, சிட்டு அடிச்சாளா? உன்ன அடிச்சாளா? கவலைய விடு. அடிக்கிற கைதாண்டா அணைக்கும். இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு அணைச்சுக்குவா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? இதெல்லாம் கத்துக்கணும்னா சினிமாவை பார்த்து கத்துக்கணும்டா. வாங்கடா, சீக்கிரம் வட நேரமாச்சு. என்னடி மேட்டுப்பட்டி குட்டக்களப்ப தீ விட்டு பிடிச்சிட்டு இருக்கா? உங்க அப்பா எங்கடி? சின்னப்பத்தவர் வீட்டு துணிக்கு வெள்ளை விளக்கு போயிருக்கு. அப்ப இல்லாம எப்படி பொங்க வைக்கிறது? ஊரே ஒட்டு மொத்தமா கூடி இருக்குது. வா, போய் கூட்டி வந்துடலாம். வா. என்ன பேசுறவ? நாளைக்கு உங்களை எல்லாம் பேச மாட்டான்னு என்னைய நிச்சயம்? இவளை சும்மா விடக்கூடாதுங்க. கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தணும். எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் நீதிமா வந்த பிறகு முடிவெடுத்துக்கும். எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன். அது வரைக்கும்
யாரும் வேலப்பை விட்டு வாசப்பிடிய கூட மிதிக்க கூடாது. பெரியவர் பேரு சொல்லி ஊர் ஏன் தேச திருப்பிட்டு எப்பாவே என்னங்க இது? நீங்களும் பெரியவர் வரட்டன்னு சொல்றீங்க, அவளும் பெரியவர் வரட்டன்னு சொல்றா, இதுல வேற சத்தியம் கட்டியன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா புரியும். வேலப்ப செஞ்ச புண்ணியத்துல நீ தப்பிச்சுக்கிட்ட. உன் புள்ள பேசின பேச்சுக்கு வேற எவனாச்சும் இருந்திருந்தா வம்சத்தை அழிச்சிருப்பான். சாமி நான் எடுத்து நடுத்தரவில் நிக்கிறேன் சாமி. இந்த வாயாடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா வாழ முடியாது. மரியாதை இந்த ஊரை விட்டே போயிரு. இந்த அர்த்தராத்திரியில என் புருஷ படத்தை தூக்கிட்டு நான் எங்க சாமி போவேன்? பெரியவர் வரட்டும், அவர் சொன்னா இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டே போயிடுறோம். உலகத்தை விட்டு போக போறதான் நடக்க போகுது. என் சின்னவர் சொன்னா கேட்க மாட்டியா? பாத்தீங்களா என்ன திமிரா பேசுறான்னு? பெரியவர் ஊருக்கு போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் சின்னவர் தானடி. அவகிட்ட என்னடா பேச்சு? வெள்ளையப்பா விடியறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள உன் பிள்ளைய கண்ணி கழியாம கூப்பிட்டு போறியா இல்ல கண்ணி கழிச்சு கூப்பிட்டு போறியா? நீய முடிவு பண்ணிக்க. சின்னவங்க விவரமா சொன்னீங்கன்னா நான் ஊத்துப்பட்டிக்கு போய் இன்னொரு 4 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். நீ பாட்டில் வாங்க ஊத்துப்பட்டிக்கு போகணுமா வேணாமாங்கிறத 1 மணி நேரத்துல வெள்ளையம்மா முடிவு பண்ணி சொல்லிடுவான். என்ன முடிவு பண்ணிடு. கூட நாதி இல்லாம போயிட்டபடி மவளே வர்றது பொம்பளை டாக்டரா? யாரா இருந்தாலும் முத மாலை ஏ மாலைதான். எங்க பொம்பளை டாக்டரா இருந்தாலும் கையெல்லாம் பிடிச்சு பாப்பாங்கல்ல? வெட்டி நாய்க்கு ஆசைய பாரு, 3 நாளா மாலைய சுமந்துட்டு நிக்கிற, முத வந்ததும் என் கைய புடிச்சுதான் டாக்டர் வைத்தியம் பார்க்க சொல்ல போறேன். அறிவு இருக்கா? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் மாலையும் கையுமா நிக்கிறான், நீ பாட்டு விருந்து வந்துட்ட எப்படி? முத மாலை நான் போட வேணா? இப்ப போடல, இன்னும் முறைக்கிற. நம்ம வேலப்பம் புள்ள, நீ இந்த ஊருக்கு டாக்டர் வந்திருக்கியா? எனக்கு அப்பவே தெரியும். வாங்கி வச்ச மாலை வாடுற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க போறீங்க? அட போடுங்க சாமி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 20 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. எனக்கு மாலை போட்டு வரவேற்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்ன பொறுத்த வரைக்கும்
அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க காசா வாங்கினாத்தா லஞ்சோன்னு இல்ல, மாலையா வாங்கினா கூட லஞ்சோன்னு தான் நினைக்கிறவ தான். மாலைக்காக மரியாதை இழக்கிற நாட்டுல மரியாதைக்காக மாலை இழக்கிற முதல் மனுஷிய இப்பதான் நான் பாக்குறேன். பெரிய தத்துவம் பேச வந்துட்டான். ஏண்டா 20 வருஷமா படிச்சு 5 வருஷமா வேலை தேடி இருக்கிற வீட்டையும் காட்டையும் வித்து விட்டு இன்னைக்கு மம்புட்டி எடுத்துக்கிட்டு மண் வெட்ட பரப்பிட்டான். ஏண்டா அந்த புத்தி உனக்கு முதல்ல இருந்திருந்தா இருந்த வீடு காடாவது மிஞ்சி இருக்கும்ல? போட, இப்படி வெத்து பேச்சு பேசாம வேலையை பாரு, இல்லன்னா தோல்ல கிடக்குற மம்புட்டி கூட மிஞ்சாதுற. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருக்கே நாலு முளை துண்டு தான் மிஞ்சிச்சு. குத்தம் சொல்லி பழகி போன உங்களை மாதிரி ஆளுக கிட்ட ஏட்டு படிப்புக்காரன் பேச்சு எங்க எடுப்பட போகுது? சாமி அப்பன் வாங்க, சாமி அப்பர் வாங்க, உட்காருங்க 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 வாங்க. வியாபாரத்துக்கு வச்சுக்கிற நீ எடுத்தீங்கற போடி உள்ள எசைக்கு முத்து, ரெண்டு ஸ்பெஷாலிட்டி போடு. புது தூள் மாத்திருக்கியா? புது தூள் மாத்திருக்கியா? எவனோ எசுக்கு பிசுக்கா இன்னைக்கு மாட்டிட்டான் போட்டுருக்கு. நேரம்டா பேசாத, இதென்ன பண்ணா பின்ன மாங்காயா ஸ்பெஷல் பண்ணுன்னு சொல்றாங்களே. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, அதை விடு. சாப்பிடுங்க. இல்ல வேணாம், சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க, அட சும்மா சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க. இது என்ன அல்வாவா? அல்வா என்னடா? சும்மா கேட்டேன். சாப்பிடுங்க, வேணாம், சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏய் என்ன மொத்தம் எல வச்சு பழைய பாக்கி சேர்த்து சொல்லு. பழைய பாக்கியா? பழசு ஒரு 3¾, இப்போ இது ஒரு 3¾, ரெண்டு சேர்த்து கரெக்டா 5 ரூபாய் கொடு. டேய் தப்புட்ட, இந்த எசைக்கு முத்து டீ போடுறது வேணா முன்ன பண்ணி இருக்கலாம், ஆனா கணக்குல சூற புள்ளிடா. அதான உன் கடைக்கு வரேன். சாமி அப்பர் ஒரு 10 ரூபாய் கொடுங்க. எதுக்கு பண்ணுது? நீ இல்ல அல்வா சாப்பிட்டு இல்ல குடியா? என்னையா 10 ரூபாய் கேட்ட? இதை கொடுக்குற? இதான்யா 10 ரூபா? இதான் 10 ரூபாயா? சக்கி இது 10 ரூபாயில பாரு. யாரா சொன்னது? இது 7 ரூபாடா? ஏமாத்தி போட்டானே. சரி 5 ரூபா பாக்கி எடுத்துக்கிட்டு 2 ரூபா தரேன். 2 ரூபா கொடுக்க போறியா? இவர் யாரு, பிச்சைக்காரன் நினைச்சா? ஆமா, டிராக்டர்மா டிரைவரியா? இந்த பிஸ்கட் கசலா வாங்க மாட்டாரு, அத நீங்க வச்சுக்க. சாமியப்பர் போகலாமா? நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வந்துறேன். அந்த பிச்சை காசை கொடு. இந்த பிஸ்கட் காசெல்லாம் உனக்கு வேண்டாம், நாளைக்கு வந்து ஏதாவது மேஞ்சிட்டு போ. வந்த வரைக்கும் லாபம். சே, உன்ன அடிக்கு வந்துருவா. சின்னத்தாயி 7 வருஷத்துல எப்படி வளர்ந்துருச்சு? ஐ சித்தக்கா, நீயா? நீயா இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்க? ஆமா. இன்னும் நீ இந்த வேலையை விடலையா? விடுஞ்சா போதும், கையில வேப்பங்கொலையை கொடுத்து அடிக்க சொல்றாங்க. வர்ற வழியில பாத்திருப்பியே, ஒரு மரத்துல போய் இலையே இருந்திருக்காதே. தாத்தா எங்க தாயி? வீட்டுலதான் படுத்திருக்கு. வாங்க தாத்தா. தாத்தா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வெள்ளையம்மா சாமி. எந்த வெள்ளையம்மா? ஊரு மறக்கலாம், உலகம் மறக்கலாம், நீங்க மறக்கலாமா சாமி? ஏகாலி பொஞ்சாதி சாமி. சாமி, என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு இந்த ஊருக்கே கூட்டியாந்திருக்கேன். இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வேலப்ப போலா டாக்டரா? முத்தாடி புடிச்சு சுத்திட்டு இருந்தவா அதுக்குள்ள டாக்டர் ஆயிட்டாளா? நல்ல நீ சாமர்த்தியசாலிதான். நடு ராத்திரில வயசு பிள்ளைய கையில கூட்டிட்டு ஊரையும் சனத்தையும் விட்டு போனவள்ள, என்ன இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். செட்டப்பட்டிக்கு போன திரும்ப மாட்டான்னு நினைச்சுதான் ஊரை விட்டே போயிட்டியா? பொழுது பிடிச்சோட ஊருக்கு திரும்பினவன் எல்லாரும் பேசுறதை கேட்டு பதச்சே பாரு. ஒரு பதை இஷ்டத்துக்கு பேசுறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நெஞ்சு வெடிச்சிரும் போல இருந்தது. அதை முடிக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்காரன பத்தக்கரையில் தூக்கி போட்டு போயிட்டேன். மறுநாள் பால் தெளிக்கிறதுல இருந்து 16வது நாள் கருமாதி வரைக்கும் எல்லாம் நான் தான் செஞ்சு முடிச்சேன். சரி சரி, ஏன் கண்ணை கசக்கிறவ? அதான் கெட்டிகாரியா போய் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறிய. சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை, இந்த மாதிரி தாய் மோடு தவிச்சு போய் வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா. கழுத பழைய புத்தி போலியா? சொம்போட குடி.
சாமி, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாதி சனங்கள் எல்லாம் பாத்துட்டு வந்தேன். வரேன் சாமி. பட்டணம் போய் நல்லாதே பேச கத்திருக்க. உன் கூட்டாளி கூட பேச ஆரம்பிச்சிட்டல்ல, இனி பொழுது சாயறது கூட தெரியாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், பொழுதோட வந்து சேர். எப்படி இருக்க? சிலுக்கு சேல, கண்ணாடி, வளையல், ஆளே மாறிட்ட புள்ள. நான் மாறினது இருக்கட்டும், இது என்னடி? தெரியல, கர்ப்பம். எப்படி கல்யாணம் ஆச்சு? நீ போன மறுவசமா ஆயிடுச்சுடி. மூணு வீட்டுல, ஒண்ணு வயித்துல. மை காட், நாலாவதா கல்யாணமாயி? ஆறு வருஷத்துல சேலனுமா ஒன்னே ஒண்ணுதான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இத மட்டும் வருஷம் தவறாம கொடுத்துருவாருடி. அங்க போகாதடி, அங்க போகாத. உங்ககிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்ல. அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்ட. ஏண்டி கேக்குறேன், உங்க அப்பன் பொண்ணு தூக்கிட்டு நீ உங்க ஆத்தாளும் நடுராத்துல ஊரை விட்டே போயிட்டீங்க. மறுநாள் காலையில விஷயம் தெரிஞ்ச மயில்சாமி. விஷயம் தெரியுமா? சிட்டு அவங்க அம்மா ஊரை விட்டு போயிட்டாங்களா? எனக்கும் தெரியாது, நானும் அவங்களதான் தேடிட்டு இருக்கேன். அன்னைக்கு அப்படி அடிபட்டு விழுந்து வந்தாண்டி, ஏழு வருஷமா வீட்டை விட்டே வெளியில வரல. என்னாலே ஏற்பட்ட பாதிப்பு என்னாலேயே தீரணுங்கிறதுக்காகத்தான் நான் டாக்டரை வந்திருக்கேனோ என்னவோ. என்னோட முதல் வேலையே உன்னை குணப்படுத்துறதுதான். அம்மா, தாயே, ராஜராஜேஸ்வரி, மாங்காடு, காமாட்சி, திருவேற்காடு. தெண்டச்சோர் தின்றத்துக்குனே பிறந்த தடி முண்டங்களா? முக்கியமான காரியத்துக்கு வெளியே போகும்பொழுது முண்டச்சி முகத்தை முடிச்சுட்டு போவாங்க. யாரும் எங்க எங்க நிக்க வைக்கிறது ஒரு தராதரம் இல்ல. இழுத்து மூடா கதவை. கோயில் கதவை மூடுறதால கடவுள் கண்ணை மூட முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்க கர்ப்ப கிரகத்துல நின்னு சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி காட்டுக்கே ஓடிடுவாரு. ஆனா நாங்க காட்டுல இருந்து சாமி கும்பிட்டாலும் அந்த காட்டையே கர்ப்ப கிரகமாக்கிட்டு வந்துருவாரு. நட்டு நடு ராத்திரியில நாதி எத்த பணமா என் புருஷன் பணத்தை பொதிச்சுட்டு ஒத்த பிள்ளையும் உடுத்தின கந்தலமா ஊரை விட்டு போறப்போ எட்டு நின்னு வேடிக்கை பாத்தியே, அப்ப யார் கூட வந்தது தெரியுமா? இந்த ஆத்தாதான். என் புருஷன் பணத்துக்கு எள்ளும் தண்ணி தராத நீ இன்னைக்கு என் பொண்ணை வரவேற்க மாலையும் கைமா வந்து நின்னியே. இப்பாவது தெரிஞ்சுக்க கடவுள் யார் பக்கம் இருக்காருன்னு. வா பொண்ணு பேசுறேன்னு பாக்குறியா? வேணா ஒன்னே கால் ரூபாய் நானே தரேன், பஞ்சாயத்தை கூட்டு, நியாயம் பேசுவோம். இருட்டோட இருட்டா வெளியேற்றுறதுக்கு ஏப்ப சாப்பியான பழைய வெள்ளைமா இல்ல டாக்டர் சிட்டுவோட அம்மா கை வச்ச கவர்மெண்ட் வந்து நிக்கும். ஆத்தாளும் மகளுமா திட்டம் போட்டுதான் ஊருக்குள்ள வந்திருக்கீங்களா? எச்சி சொத்துக்கே பின்வாசல் வழியா வர நாய், எவ்வளவு தைரியம் இருந்தா முன்வாசல் வழியா வருவேன். வார்த்தை அளந்து பேசுங்க. நோயாளி யாரா இருந்தாலும் அவங்களை கவனிக்க வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. உங்க மகனுக்கு வைத்தியம் பார்க்கணும், வழிய விடுங்க. நீ யாரடி என் மகனை கவனிக்க? அவனை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். மானம் ரோஷ உள்ளவளா இருந்தா இனி இந்த வாசப்பிடியை மிதிக்காத, பின் வாசலையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏய், நான் இல்லாத நேரத்துல கண்ட கழுதைங்க வந்து போச்சுன்னு தெரிஞ்சது வெட்டிடுவேன். வெட்டி வந்துட்டா ஒட்டி ஒன்ன தூக்கிட்டு எச்சிக்கல நாய். ஏன் இந்த பைய எப்படி கத்திட்டு போற? ஏப்ப சாப்பையா இருந்தாலும் ஏகாலி விட்டு பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்கா? அரிதாப்பட்டு பார்க்க வந்தானே, விட்டுட்டு போக வேண்டியதானே.
இவன் அலையறான் 7 வருஷமா. அறப்பிடித்தவன் பட்டிக்கு நம்ம ஊருக்கும் பேப்பர் அடிக்கிற பயிரும் வெத்தலையில மை போட்டு பாக்குற பயிருமா கூட்டிட்டு வரான் நாய். என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வரணும், அவன் நல்லபடி ஆகணும்னு காச காசுன்னு பாக்காம செலவு பண்ணனீங்க. ஆனா இந்த உருத்துக்கட்ட மனுஷன் புத்த வச்சோட கும்மாளமுமா, பெத்த வெறிச்சோட பகுமானமுமா, பெத்த பிள்ளைய பத்தி கூட கவலைப்படாம அலையிறாரு. சின்ன தாத்தா வெளியே போயிருச்சு, நான் போய் டாக்டர் கூட்டியாரேன். பாட்டி பின்வாசல் கதை தந்துவேன், நான் கொல்ல பக்கமா கூட்டியாரேன். என்னம்மா சிட்டு, நீ நிறைய படிச்சிருக்க, ஆனா முனி மூக்குல கோவம் வருது. நீ பேசாம வந்துட்டா எங்க மாமனுக்கு யார் மருந்து போடுறதாம்மா? சின்ன தாத்தா வெளிய போயிருச்சு, வா. தாத்தா இல்லாட்டி என்ன, உங்க பாட்டி இருப்பாங்கல்ல. என் மாமன் கோலத்தை பார்த்தவளுக்கே பதறதுன்னா பெத்தவளுக்கு பதறாதா என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வா. ஏன் வந்தமா பார்த்தமா போனமான இருக்கணும். கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புள்ளு தலைகதை ஆயிர கூடாதுல்ல. நான் பிள்ளை பார்த்த போனமே வந்துரு பொதுவா அதுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கொள்ள கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். போன மனுஷன் எங்க திரும்பி வந்துருவாரோல்ல, நான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். நீ வேலை செஞ்சாலும் கூலி, செய்யாட்டியும் கூலி. நீ ஒண்ணு பண்ணு, தினம் சாயங்காலம் வா, கூலி வாங்கிட்டு காலையில போயிட்டே இரு. ஐயோ இலே, வேறசன வேலை செய்யறா, இடுப்பு சித்த வேலை. ஐயா ரெண்டு நாளா சாப்பிடலங்க, கென்றைய புடிச்சு இழுக்குதுங்க. ஒத்த ரூபா காசு கொடுத்தீங்கன்னா சுக்கு தண்ணிய குடிச்சு போட்டு சுறுசுறுப்பா உடைச்சு போட்டுருங்க. ஆமா, உனக்கு ரெண்டு கட்டையை வெட்டுறதுக்கு அரைப்படி சோளம் கூலி, இதுல வேற 1 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து போட்டு உன் பூச்சி பின்னாடி அழைச்சு சொல்றியா? வீட்டுல இருக்கிற புளிச்ச தண்ணியாவது கொடுங்க சாமி. இப்பதானே சொல்லிருக்க, நாளைக்கு என் பொண்டாட்டிட்ட சோறாக்க சொல்லி நாளை கழிச்சு உனக்கு புளிச்சத நீ ஊத்த சொல்றேன். வேலையை பாப்பியா? லே பொன்னிச்சாமி, என்னடா குளிதாலில தண்ணிய காணா, வந்து புளிச்சத நீ ஊத்துறா? ஏன்டா இவ்வளவு நேரம் மாட்ட பட்டினியா ஓட்டுறே? மாடு குடிக்க தண்ணிய கூட மனசு குடிக்க கூட நினைக்கிற கள்ளஞ்சக்காரன், ஏனைய ஊத்துறச்ச இல்ல, இன்னி எத்தனை நாளைக்கு குளிக்கறாய் போறேன்? என்னடா நாக்கு நீளுது, கேள்வி வந்துட்டானுங்க. ஊர் படப்பெல்லாம் மேஞ்சது பத்தாதுன்னு சின்ன பத்தாம வீட்டு படப்புமே இருக்கு. டேய் நம்பிட்டு சுருத்து இருக்கிறவன் கூப்பிட்டு போய் சோத்த போடுறது. வெட்டி பேச்சு வீராக்காரங்களடா நாங்களா, புளி தடுத்தாலும் வாழ்ற ஜாதி, என்ன திமிரா பேசுறான்? உன்னை பார்த்து வெக்கப்படுறேன். ஏண்டா
எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு வெக்க வருதா? உனக்கு கூட ரத்தம் சௌப்பா இருக்குதே. பம்புளுக்கு நம்ம ஏன் வீடு தேடி வந்திருக்கடா? கூலி டேய் குடுத்து தொலைங்கடா. நெத்தில் அடிபட்டுச்சு ரத்தமாவது. அப்புறம் மருந்து வேணா காட்டுவாரு. ஈ வேறக்க எங்க வந்து காட்டுவாரு? இதுக்கும் காலையில வா, இருந்தா காட்ட சொல்லு. நெத்தில் அடிபட்டுச்சு. அடிப்பட்ட ரத்தம் வரத்தான் செய்யும். எதுக்கும் காலையில வா, இருந்தா காட்டுற. காலையிலயா? கொஞ்சம் மனசு வைத்தாயி. இப்போ அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, போய் வரிசையில உட்காரு. பெளையம்மா மகள என்னால இப்படி எல்லாம் பேச முடியும். ஆனா டாக்டர் சிட்டுவா, என்ன என் தொழில் அப்படி? தொட்டாலே தீட்டுன்னு தூர விலகி போன நீ, இன்னைக்கு என் மக தொட்டுதான் நீ குணமாகணுங்கிற நிலைமையில காத்துக்கிட்டு இருக்கிற. விதிய பாத்தியா? நீ புண்படணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. புண்ணா போன எங்க மனசை கொஞ்சம் ஆத்திக்கிறோம். மருந்து போடுங்க. எசைக்கு முத்தண்ணே, எசைக்கு முத்தண்ணே. என்னடா டீ குடுங்கண்ணே. என்னடா சாமியப்பர் துண்ட காணும் துணியை காணும் ஓடுறார்? அது ஒண்ணு இல்லண்ணே, எங்கிட்ட கடை வாங்கியிருந்தாரு, ஆளை பார்த்தது எடுத்துட்டு வர போயிருக்காரு. என்ன கம்பா சுமர்கண்ண, ஒரு டீ கட்டணம் கொடுக்க மாட்டேன்? பாத்தீங்களா மொத்தமா பணம் வர போகுது. உன் கடையில சரக்கு எவ்வளவு தரம்? மாமனுக்கு ஒண்ணு இல்ல, ஊசி போட்டிருக்க, சாயந்திரம் வரைக்கும் நல்லா தூங்குவாரு. நான் சாயந்திரம் வந்து பாக்குறேன். வரேம்மா. தாத்தா, தாத்தா, மாமன் நல்லா இருந்து. ஆமா, நீ என்னமா சொல்ற? என்ன சின்ன தாயின் பேர் சொல்லி கொண்டிருச்சே. சித்தம்மக்கா, என் மாமன் நல்லா இருச்சு. குப்பம்மா பாட்டி, என் மாமன் நல்லா இருச்சு. என் மாமன் நல்லா இருச்சு. ஐயோ, என்னடி? நான் சந்தோஷமா இருப்பா, நீ அடி குறுக்க வர. சித்தக்கா, என் மாமன் நல்லா இருச்சு. ஆமா, நான் வரேன். என் பணத்தி மேல உனக்கு படிக்கிற காலத்துல எவ்வளவோ இடைஞ்சல் செஞ்ச, ஆனா அது எல்லாம் வந்துட்டு எனக்கு வைத்தியம் பார்த்தேமே. அதுக்கு உன் மேல கொஞ்சம் கூட இறக்க இல்லாம கூட்டமா சேர்ந்து உன் செடையெல்லாம் பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு
நீ எனக்கு வைத்தியம் பத்தியமே அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். மயில்சாமி, ஏய் மயில்சாமி, என்ன? நன்றி சொல்ல வந்திருக்கேன். நன்றி சொல்ல வந்திருக்கேன். ஏத்துக்க வேணா? வேற என்ன செய்யணும்? நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன், ஆனா அடிக்க கூடாது. என்ன? இதயத்தை. அதான் உங்ககிட்ட கொடுத்து 7 வருஷம் ஆச்சு. சிட்டு சேரும் நேரம் இன்பங்களாக ஊரும் இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாக ஊரும் மடி மீது தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் மடி நீடு
கடலோடு இது சேரும் நேரம் இன்பம் ஆறாத டிரைவர் வண்டி இருப்பாட்டு டிரைவர் நீ மட்டும் இறங்கி போறியே என்னை உங்க அப்பா நான் வந்து இறக்கி விடுவான் மாசம் சொலைய 300 ரூபாய் சம்பளம் வாங்குறியே வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல என்னை ஏத்தி விடணும் என்னை இறக்கி விடணும் டிரைவர் பின்னாடி வையா வாங்க நாயக்கரே என்ன வண்டி எல்லாம் அமுக்கப்படுது வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நினைச்சியா எங்க தாத்தா ரெட்ட குதிரை போட்டின சாரட்டி வண்டி வச்சிருந்தாரு எங்க அப்பா ரெட்ட மாடு போட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா காப்பாத்தணும் காப்பாத்தணும் உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு உங்க அப்ப மாடு முட்டியே செத்தா எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா கண்டம் நல்லமா நல்லமா செல்லம் பெட்டி பெரிய வைத்தியரா அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சிட்டா இல்ல அவர் சொல்லிட்டாரு இனிமே கவலையப்படாத உன் பையனை நான் காப்பாத்திறேன்னு மை பாட்டில் மந்திரிச்சு கொடுத்துருக்காரு கையோட வாயின் வந்துட்ட என்ன இது செல்லம்பெட்டி மையோட மகிமை மேட்டுப்பட்டி வரைக்கும் அடிச்சிருச்சா மயிலே ஐயா மயில்சாமி மயில்சாமி நீ நல்லா ஆயிட்டு சாமி அப்பா வா வா மயில்சாமி உட்காருப்பா செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை பார்த்த நல்ல நேரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்பவே தெரியும் பச்சி சொல்லுச்சு பாத்தியடி என் பிள்ளைய வேலைப்ப விட்டு பாத்திரத்துல நம்ம எச்சி சோறுதான் போட்டோம் ஆனா அவ நம்ம விட்டு பாத்திரத்துல பிள்ளை சோறையே போட்டுட்டாயா வேலைப்பனோட மக இந்த வீட்டுக்குள்ள வந்தாடா எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை இல்ல எத்தனை நாளா நடக்குதுன்னு கேக்குறேன் ஆத்தூர் வைத்திய அரைச்சு கொடுத்த மருந்து இப்ப தாண்டி வேலை செய்து மூலிகை மருந்து காப்பாத்தின பெருமைய அந்த மூதைய மேல ஏற்றாத ஏன் வத்தலையும் தொத்தலையும் பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலைப்ப போட்டு சிட்டு மாதிரி உள்ள கிளைகளை பத்தி பேசுவீங்களா அதுக்குள்ள உனக்கு அங்க போயிடுச்சா அண்ணே காய்ச்சல் தான் கைய பிடிப்பா தலைவலினா தலைய பிடிப்பா நெஞ்சு வலினா நெஞ்ச பிடிப்பா இரா எங்க சின்ன இருக்கு சொல்லு நான் என்ன செய்யட்டோம் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன் ஆமா மயில்சாமி குத்தகைக்கு எடுத்தானா உனக்கே கோபம் வருது டேய் அடுத்த வருஷம் மொத்த குத்தகையும் அண்ணனுக்கே மாத்திருங்க இப்ப திருப்தி தானே பூமி மயில்சாமியும் வேலை பொம்பள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா
சிட்ட பத்திய பேசுற. வேலப்ப மக இந்த ஊருக்கே ஒரு தேவதை மாறிடா. ஏமா, ஊர் கையெல்லாம் பிடிச்சு பாக்குற, உன் கையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணாமா? எனக்கு உடம்பு சரியில்லாம போனா நானே பாத்துக்குவேமா. அட சிரிக்குமா அவள, நான் அதை சொல்லல. நாடி மிசின தொங்க விட்டுருக்குற உன் கழுத்துல ஒரு தாலி கயிறு தொங்க விட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? மை காட், விட்டா தாலி கயிறோட மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்திடுவே போல இருக்க. சாதாரண மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தலமா, வாத்தியார் மாப்பிள்ள, அதுவும் எட்டாம் கிளாஸுக்கு. நம்ம சாதி சனத்திலேயே அவர்தான் நல்லா படிச்ச மாப்பிள்ள. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அவங்க அப்பனும் ஆத்தாளும் கேட்டு ஆள் விட்டு இருந்தாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? உன கட்டிக்கு போற மாப்பிள்ள நான் பெரிய கொம்பனா? எட்டாம் கிளாஸ் பாத்தேனா, பெரிய எட்டாம் கிளாஸ். நீ இப்படி டாக்டர் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்பவுண்டர் வேலையாவது படிச்சிருப்பேன். அது என்னமோ தெரியல சிட்டு, இப்பெல்லாம் கழுத்தடிக்க வந்தா கூட அம்மானு கத்த வரல, சிட்டு தான் கத்த வருது. ஏன்னே தெரியல. இதுக்கப்புறமும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம ஊர்ல ஆறு இருக்கு, குளம் இருக்கு, ஏன் எங்க தோட்டத்துல கிணறு கூட இருக்கு. அப்புறம் நான் பாறையில போறத உன்னால பார்க்க முடியும். பாறையில உட்கார்ந்து பேசும்போது மட்டும் ரெண்டு பேருமா பேசிட்டு, பாறையில போகும்போது தனியா போறேங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த ஊருக்கு வந்து உன்னை குணப்படுத்தினது பாடையில் அனுப்புறதுக்குல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்து நான் உன்னை பிரியறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நானே போயிடுவேன். வா போலாம். எங்க வந்தவங்க புறம் வாசல்ல நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்குள்ள வந்த விசேஷத்தை ஆரம்பிச்சிடல. நீ கூட மகாலட்சுமி இருக்க. எங்க ஆத்தா மாதிரியே இருக்கேன். இங்க பார்த்தா தான் தல நிறைய பூ, அதுவும் கலர் கலரா வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? என் மக மாதிரியே இருக்கேன். இந்த பட்டு சேலை, அதுவும் கலர் கலரா, இந்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். எனக்கு பிடிச்சாப்ல இத்தனை நாளும் வாங்கி கொடுத்தியாக்கும். எப்ப பாரு வெள்ள துணியே வாங்கி கொடுத்த. இன்னைக்கு நான் வயசுக்கு வந்துட்டேன், அதான் வாங்கி கொடுத்த. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வயசுக்கு வந்திருப்பேனே. பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்கம்மா. சீக்கிரமா காரியத்தை ஆரம்பிங்க. நேரமா இல்ல, தாய் மாமனை கூப்பிடுங்க மாலை போடுறதுக்கு. இந்த கிழக்க திரும்பி நின்னு போடுப்ப. ஏண்டா போட்டதும் போனதுமே இந்த ஓட்டம் ஓடுற? பாபர் சிங் எல்லாம் வந்து குங்குமம் வைங்கடி. Thank you.
சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலைத்தேனே சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலைத்தேனே கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? அஞ்சுல அர்த்தம்னா அம்பதுல அர்த்தம்னா
வெள்ள கட்டணம்ன்றது விதிப்பா. சல்லி பசங்களை எல்லாம் சரிக்கு சரியா சபையில கூட்டி வச்சோம் பாரு, நம்மள சொல்லணும். வாய்யா பெரிய மனுஷா, ஜங்கால் பட்டுக்கு வாக்குப்பட்டு போனாலே உன் பொண்ணு, போன மூணு மாசத்திலேயே புருஷனை தின்னுட்டு வெள்ளப்பொடையோட வந்தாலே அவனை நீ என்ன பண்ண? உப்பார் பட்டிக்காரன் கூட ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ள கதையை கட்டி விட்டு வீரவாண்டி கோயில வச்சு அவனுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்கல. இன்னைக்கு ஒரு நல்லது கட்டுதுன்னா ஊருக்கு தெரியாம வீட்டுக்கு நீ போயிட்டு வரல. சரி சரி விடப்பா, அது என்னங்க நியாயம் இல்லாம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? நீ சொல்றத உட்கார்ந்து சொல்லு. ஊர் உலகத்துக்கு நாய் சொல்லுவோம், நீங்க உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. விதி சொல்லி அந்த பொண்ணுடைய வேஷத்தை கழிச்சாதுங்க. வெள்ளி செவ்வாய் விரதம் இருந்து தீரப்படுது இந்த வேதனை. உங்களை மாதிரி பெரியவங்க சொல்ல மறந்துட்டா இருக்கு. வரம் கொடுக்குற தெய்வமே வாயடிச்சு நிக்கல. இனி எந்த கோயில சுத்தி இந்த கொடுமை தீரப்போகுது? என்ன பெருசு இந்த நேரத்துல போய் மனசு கலங்கிட்டு? இன்ன இத முதல் தடவையா என் மனசுல உள்ளத உங்கள்கிட்ட சொல்ல போறேன். குருத்து வாழ கொலை தள்ளாதுன்னு எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சிருந்தும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவனோ சொந்தக்கார பேர் சொன்னதுக்காக நான் சம்பவிச்சேன். அதனுடைய பலன் என் பேத்திக்கு 5 வயசு கழுத்துல மாங்கல் ஏறி 5 வயசுலயே அறுத்து போயிட்டா. இப்போ அவன் எனக்கு மட்டும் பேச்சு இல்லைங்க. உங்களுக்கு பேச்சு மாதிரிதான், ஏதாவது நல்லது செய்யணும்னா ஒண்ணு செய்யலாமுங்க. என்னுடைய யோசனை என் தம்பி சம்பந்திச்சாதான் இதுக்கு நடக்கும். அவருடைய மகன் மயில்சாமிக்கும் என் பேத்திக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சுருக்கேன். வேலப்பம்புள்ள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா என் அண்ணன் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்னைக்கு நான் பேசியிருக்கேன். அவருக்கு எது சம்மதமோ அது எனக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் சந்தோஷம் தான். உள்ளக்கு இப்ப 14 வயசு ஆகுது. இன்னொரு 4-5 வருஷம் பொறுத்து எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பந்தியா வச்சு கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதான். ஒரே ஒத்து போயிட்டிய. நான் என்னத்து சொல்ல போறேன், சந்தோஷம் பாப்பா. அந்த தைரியத்துல ஒண்ணு கேக்குறேன், என் பேத்தி 5 வயசுல வச்ச பொட்டு 14 வயசுல வச்சிருக்கா. கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும், நாள் நல்லா இருக்கு. நிச்சயம்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா பச்சை பொட்டு அப்படியே இருக்கும் இல்லையா? பெருசு சொல்றது நியாயமா தானப்பா படுது. அப்புறம் என்ன ஒரு மாண்டி யோசனை? வெத்தலை பாக்க எடுப்புள்ள மேல துணிஞ்சு பேசுறியா? பசி எரிஞ்சு சோறு போடுற பரம்பரை பசிக்குதான்னு கேட்டு போடுற பரம்பரை பாத்தியாடி? கொள்ளி வைக்க புள்ள இல்லைன்னு கோயில் கோயிலா சுத்தினியே அவன் பேசுற. என்னடா சொன்னேன், சின்னத்த உன் மேல உயிரே வச்சிருக்காடா? ஊரை குட்டி உங்க பெரியப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா, விருப்பம் இல்லாதவளை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா வாழ முடியுமா? என்னடா சொன்ன, எங்க அண்ணனை இது வரைக்கும் ஒருத்த எழுத்து பேசுறதுல என்ன கொன்னு அவனை ஏன் அடிக்க போற? தப்பு கணக்கு போட்டது நான் தான் அடிக்கிறதா? டைநாடி தாத்தா மாமனுக்கு பிடிக்கலன்னா விட்டு ஏன் தொந்தரவு பண்ற? என் வீதி போல நடக்கட்டும். வாக்கு மாறாத வம்சத்துல வந்த வேண்டானா? எங்க அண்ணன் ஊரையே கூட்டி சொன்ன வார்த்தைய உன் ஒருத்தனுக்காக மாத்திக்கவே நினைக்கிறியா? டேய் விரும்மாண்டி வீம்ப பத்தி தெரியுமில்ல? என் உடம்புல விரும்மாண்டி ரத்தம் தான் ஓடுது. அப்பா ரோஷத்துல அம்புட்டு இல்லாட்டியும் அதுல பாதியாவது இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அடிச்சாலும் உடைச்சாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். நான் வேலப்பம் புள்ள சிட்டுவ மனசா நினைச்சிட்டேன். அவளை மறந்துட்டு என்ன சுட்டு போட்டாலும் சின்னதாய கட்ட மாட்டேன்.
உங்களோட கொஞ்சம் பேசணும். இந்த ஊர்லயே பெரியவருக்கு அப்புறம் நான் கௌரவமா நினைச்சிட்டு இருக்கிறது உங்களை தான். அந்த நினைப்புக்கு மாறா பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மயில்சாமிக்கும் சிட்டுக்கும் கல்யாணம் வைக்க உங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தை தான் வந்திருக்கேன். பெரியவர் எடுத்த எந்த முடிவுக்கும் நான் குறுக்க நிக்க தயாரா இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாழ்வுன்னு ஒண்ணு இருந்தா அது என் புத்தி தெரிய வச்சு என்ன புது மனுஷனாக்குனேன். என் சிட்டோட தான். திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. பெரியவர் எடுத்த எந்த முடிவுக்கும் நான் குறுக்க நிக்க தயாரா இல்ல. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு வார்த்தை சிட்டுவ நேர்ல கேட்டுக்கிறேன். இது என் வாயில இருந்து வர்ற வார்த்தை இல்ல, என் பிள்ளை மனசுல இருந்து வர்ற வார்த்தை. உங்க பிடிவாதத்தால பிரிய போறது ரெண்டு மனசு மட்டும் இல்ல, ரெண்டு உயிரும் தான். அச்சத்தை போட்டு வாழ வைக்க போறதும் இல்ல வாக்கரிச்சு போட்டு வலையனு போறதும் எல்லாமே உங்க கையில்தான் இருக்கு. என் தாலி இறந்த குற்றத்துக்காகத்தான் உன்னை தலை நிமிர படிக்க வச்சேன். இந்த வெள்ளையம்மா வெள்ளைச்சலக்காரியா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த ஊர்ல நீ வெள்ள வெளுத்துக்கிட்டும் வெள்ளாமி பாணிக்கு வரகு பொறுக்கிட்டும் இருந்திருப்ப. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை கட்டிக்க எந்த பாய வேணாலும் வருவாண்டி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு முடிவாகி அந்த பொண்ணுக்கு தவறி போன தாலி திரும்பவும் கிடைக்க போகுது. பெரியவர் செஞ்சு வச்ச நிச்சயதார்த்தம் நிச்சயம் அதுல நீதி இருக்கும். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பொடி நாய் ரெண்டு நாளா வீட்டு பக்கமே வராம அந்த வெறும்பயலோட சேர்ந்து சுத்தி திரியறான். எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த ஆறப்படுறது? பக்கத்தூர் ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேன், நாளை காலையில கருக்கல்லே கல்யாணத்தை முடிச்சிருவா. அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம் வந்துச்சு? அவசரமோ இல்லையோ அவசியம் வந்துருச்சு. இஷ்டமில்லாத ரெண்ட இழுத்து வச்சு சேர்க்கறதுல யாருக்கு பலாபம்? என்னென்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். மனசுக்கு பிடிக்காத ரெண்டு பேரை மாலை மாத்த வச்சு ஆயுச பூரா அழ வைக்கிறத விட மனச கல்லாக்கிக்கிட்டு நானே என் பேத்திக்கு மறுபடியும் வெள்ள கட்டி விட்டுறப்போ. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் நடந்தா அது மயில்சாமிக்கு சின்னத்தாய்க்கு தான் நடக்கல. உன் உருட்டல் மிரட்டெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் பேத்தி உன் மகனுக்கு இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது. விடு. நடக்காது. நடக்காதப்பா. நடக்காது. நடக்காதப்பா. நடத்தி காட்டுறேன். புரியாம பேசிட்டு போறாரு. 80 நாளைக்கு அண்ணனுக்கு தம்பி அடங்கி போறது. ஆகறது ஆகட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். சாமி கொஞ்சம் யோசனை ஒண்ணு செய்யுங்க. ஊருக்கே மூத்த குடும்பம், விசுக்குன்னு வீதிக்கு வந்துடக்கூடாது. சாமி சொந்தம்னு சொல்லி வச்சா சாக்கடை சந்தனமாவ மணக்கம் எடுத்தாடுறா. உன்னை கால் ரூபாய்க்கு ஒரு வழி வெத்தலைக்கு ஊற கூட்டுறதா சாமி. ஆனா ஆனா என்னடா ஆனா வைக்கிற விரும்பாண்டிடா சாமி. பூமியே கருகி பொட்டல் கடாலாம் பூ முஞ்சமா நிக்கும் இந்த மரம். ஏன்னா அதை வச்ச ஒரு வம்சம் அப்படி. அந்த வம்சமே இங்க வந்து நின்னா வேண்டாம் சாமி வேண்டாம். அப்புறம் அடமலையில கூட இந்த மரம் கருகி சாம்பலாயிரும். டேய் நீ எடுத்துடுறா. பஞ்சாயத்து கூட்டம் சத்தம் கேக்குது, வா போலாம். எனக்கு மனசே சரியில்லை. நீ போ. நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாரு எங்க அண்ணன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இது பஞ்சாயத்து, யாரும் பேசக்கூடாது.
சாமியை எந்திரிச்சு சந்திக்க வந்தப்புறம் கோவில் என்னடா கூட்ட வேண்டி கிடக்குது, தள்ளுங்கடா. தாலி அறுத்த பிள்ளையா இருந்தாலும் எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஊரை கூட்டி ஓல வாச்ச பிறகு ஆளை மாத்தின அடுக்குமாயா? சின்னவர் சொல்றதே நியாயம் இருக்கப்பா. என்னடா பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? பெருசு பேச்சு மாறுதுன்னா பின்னால ஏதோ விவகாரம் இருக்கும்னு அர்த்தம்டா. விவகாரம் முத்தி வீதிக்கே வந்தப்புறம் உள்ளுக்குள்ள உலகம் ஏன்பா பேசுறீங்க? விவரமா வெளிப்படையா பேசப்படுங்க. வேலப்ப மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க இவர் ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பா? 1000 தான் அவன் படிச்சிருந்தாலும் அழுக்கு துணி துவைக்கிறவ தானே. இது உங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இல்லப்பா, ஊர் பிரச்சனை. பெருசு சொல்லுதேங்கிறதுக்காக கொல்ல பக்கமா வரவளை கொண்டாந்து நடுவுல வைக்க முடியுமா? பெருசுக்கு வயசாயி போச்சு இல்ல, அதே புத்தி தடுமாறி பேசுது. ஏய், காலை படுத்துருச்சேன்னு வாழ புடிச்சு பாக்குறீங்களா? அது சொன்ன சொல்லுக்காக சுருங்கி நிக்குதுரா. நெஞ்ச வெடிச்சு நிமிந்து நின்னுச்சு. நீங்க அத்தனை பேர் சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? யார விசாரிக்க சொல்ற? பெருசுக்கு பேத்திய குடுக்கறதுக்கு மனசு இல்ல, பேத்திக்கு மாமனை கட்டிக்கிறதுக்கு இஷ்டமானு விசாரிக்க வேண்டாமா? டேய் செம்பட, எதுக்கு நீ போய் சின்ன தாய் கூப்பிடுவா? ஏய், எதுக்கு கூப்பிட்டு வரணும், எதுக்கு விசாரிக்கணும்? அம்மிட்டு பேர் அப்படியே வீட்டுக்கு வாங்க. விடிஞ்சா என் மகன் மயில்சாமிக்கும் சின்ன தாய்க்கும் கல்யாணம், இது நடந்தே தீரும். தானப்பா விவகாரத்தை இப்படி தூர கொண்டு வந்த திருப்தி தானா? நடத்தி கட்டுமா? பெரியயா, பெரியயா, சின்ன தையமாவ எங்க தேடியும் காணவங்க. ஒரு தாத்தாவுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, எங்கேயாவது கிணறு கட்டைய தேடிட்டியா? அம்மா, எனக்கு வெள்ள கட்டறதா என் வீதின்னு ஆண்ட எழுதி வச்சிட்டான். ஆமா, இப்படி என்ன தொட்டு தூக்கிட்டு வந்தது தெரிஞ்சா எங்க வீட்டாளங்க உன் கைய கால வெட்டி போட மாட்டாங்க? மயில்சாமி சிட்டும் சேரதுக்காக என் கழுத்தை வெட்டாலும் சந்தோஷப்படும். என் மாமன் சந்தோஷத்துக்காக நீயே சாகணும். உருத்துக்காரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஒரு கிணறு கட்டை பாத்துருப்பேன்ல. நீ செத்துதான் அவங்க ஒண்ணு சேரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஊருக்கு ஒரு அழிவு நம்மால வந்துதான் இருக்க வேண்டாம். உங்க அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன்.
வா சீக்கிரம் புறப்படு. மயில்சாமி வேற ரெண்டு நாளா காணும். உன் பொண்ணு என் பையனுக்கு கட்டி வச்சு சம்மந்தி ஆயிடலாம் பாக்குறியா? அவன் என்ன பேச்சு? இதெல்லாம் நல்லது இல்லா தேடி ஏதாவது பேசுற பொசிக்கிடுவேன். எனக்கு மட்டும் வச்சிருக்கீங்க சொல்லல உயிரை போனால் விட மாட்டேன். மானும் மரியாதையை காப்பாத்திக்கணும்னா சின்னத்தாய் எங்கன்னு சொல்லு. சொல்லல கவர்மெண்டே வந்து நிக்கும் சொன்னியே, இப்ப யார் வந்து நிக்கிறாங்க பாப்பா? எச்சு பொறிக்கு நாய மஞ்ச குளிச்ச ஈரம் காயறதுக்கு முன்னால மாலைய மாத்திட்டு வந்து நிக்க. என் புருஷன் மேல கை வச்ச நடக்கிறத வேற. என் முன்னால நின்னு பேசவே தைரியம் இல்லாத கழுத நிமிந்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா? ஏன்டா ஒத்த ராத்திரியிலே அவளை மாத்திட்டியா? என் வீட்டு பிள்ளைய தொட்டு விட்டு வெடிச்சு வேறையா பேசுற பெற்றா? சின்ன தாயி என்ன பாருமா? வாழும்போதெல்லாம் விதவைய வாழ்ந்த ஆகும் போதாவது பூ போட்டுமா கலியா உங்க மடியில உங்க மடியில உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி அடிக்கடி சொல்லுவியே. என் புருஷன் என் புருஷன் உனக்கு பிடிச்சிருக்கா? நிலாவெல்லாம் ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, பலமேலே ஏறிவா, ரோசா பூ கொண்டு வா, மல்லிகை பூ கொண்டு வா. Thank you.
பெரியா, சர்க்காரும் சட்டமும் போலீஸும் சாய்க்க முடியாத உங்க வாக்கு மொத்த சவுக்கு சாய்ச்சிருக்கு. நீங்க நின்னு பேசுற இந்த மண்ணு மேல எந்த போலீஸ்காருடைய போட்டுக்காலும் படக்கூடாது. அவங்க என்ன தேடி வர்றதுக்குள்ள நானே போய் சரண் அணிஞ்சிடறேன். சின்னையா, கோவப்பட்டு நீங்க வச்ச குழியில ஒரு பாவம் அறியாத சின்னத்தாய எழுந்துட்டோம். அந்த நிலைமை சிட்டுக்கு மயில்சாமிக்கு வந்துடக்கூடாது. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஊர்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கொடும்பாவி வச்சு ஏறிச்சு அதுக்கப்புறம் தான் அவரை மன்னிப்போம். இப்ப நீங்க செஞ்ச தப்புகள்லாம் என் பேத்தியே வச்சு குறைச்சு விட்டா சந்தோஷமா. அச்சரத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாவியோட மனசு மாறணும்னு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. பிரச்சனை தீர்க்கறதுக்கு வெட்டர் வாழியும் வேர்க்கரம்பி தான் தூக்குறதா இருந்தா இந்த ஊர்ல நம்ம புண்டு பிள்ளைய யாருமே மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியாதப்பா. மஞ்சள் குங்குமத்தோட வாழ முடியாது. இனி ஆயுசுக்கும் எந்த ஆயுதங்களையும் தொடவே மாட்டோம். ஆயுதங்களால் அழிக்கப்பட்ட தர்மமும் நியாயமும் தவசி பெரியவரால் மேட்டுப்பட்டிக்குள் மீண்டும் உயிர் பெற்று விட்டது. வெள்ளையாடையில் விதவையாக மட்டுமே வாழ்ந்த சின்னத்தாயி தான் ஒரு சமாதானத்தின் சின்னம் என்பதை தன் சாவுக்கு பின் நிரூபித்து விட்டாள். அவளின் எண்ணப்படி சிட்டுவும் மயில்சாமியும் சேர்த்து வைக்கப்பட்ட பொழுது ஊரின் எல்லா வகையான ஜாதி மத பேதங்களும் ஓமகுண்டத்தில் எரிக்கப்பட்டு விட்டது. ஆயுதங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அழிப்போ, சமாதான புரட்சி படைப்போ.